ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். பாகம் 32, குரு சரித்திரம். 31 நாள் நம்ம குரு சரித்திரம் கேட்டுட்டோம். இன்னைக்கு 32வது நாள். நரசிம்ம சரஸ்வதி அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறக்குது. 2 குழந்தைகள். அவங்களுக்கு ஏற்கனவே 5 குழந்தைகள் பிறந்து இறந்து விட்ட நிலையில் அவங்களோட பூர்வ ஜென்ம பாவத்தை போக்கி, பூர்வ ஜென்மத்தில் அவங்க செய்த பாவம் அவங்களால ஒருத்தங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அந்த இறந்தவங்க பிசாசா சுற்றி அவங்களுக்கு குழந்தைகளோட அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளெல்லாம் கொண்டுக்கிட்டு வந்தாங்க அந்த பிசாசு. அந்த பிசாசிற்கு வந்து மோட்சம் கொடுத்து அந்த ஆத்மாவை சாந்தி அடைய செய்து, போன ஜென்மத்தில் பாவம் செய்த இந்த அம்மாவுக்கு அந்த பாவ விமோசனம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் 2 குழந்தை வரமும் கொடுத்தாரு. அதில் முதல் குழந்தைக்கு வந்து 7 வயதாகும் பொழுது உபநயனம் செய்கிற டைமில் அந்த குழந்தை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு 3 நாட்கள் அவதியுட்டு அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. தன்னோட இறந்து போன அந்த குழந்தையோட உடலை வைத்துட்டு அந்த அம்மா கதறி அழுகிறாங்க. இறுதி காரியங்கள் செய்வதற்கு கூட அனுமதி தரமாட்டாங்க. தன்னோட குழந்தையை தன்னோட மார்போடு கட்டி அணைச்சிக்கிட்டு அழுகிறாங்க. அந்த ஊர்க்காரங்களாம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, 1 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் வந்தவங்க மதியானம் வரைக்கும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, முயற்சி செய்து பார்க்குறாங்க, முடியலை. ஒரு கட்டத்தில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட குழந்தைக்கு இறுதி காரியம் செய்யுங்க, ஆனால் என்னோட குழந்தையோட உடல் எரியும் பொழுது நானும் அந்த அக்னியில் விழுந்து என்னோட உயிரை வந்து மாய்த்து கொள்வேன், அந்த நெருப்பில் நானும் வந்து போய் ஐக்கியமாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறது தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறாங்க. அந்த டைமில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களே வந்து ஒரு பிரம்மச்சாரி வேடத்தில் வந்து ஒரு தத்துவ ஞானத்தை வந்து போதிக்கிறாரு. அதை தான் இந்த பாகத்தை வந்து கேட்க போகிறோம். பாகம் 32, குரு சரித்திரம். நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் பிரம்மச்சாரி வேடத்தில் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் சூழ்ந்திருக்கும் பொழுது அந்த அம்மா அழுது புலம்பி கதறிக்கிட்டு இருக்க அந்த அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா நீ ஏன் மூடத்தனமாக இப்படி அழுது கொண்டு இருக்கிறாய்? இந்த சம்சாரம் ஒரு நொடியானது. பிறப்பு இறப்பு சுழலில் என்ற வட்டத்தில், பிறப்பு இறப்பு என்கிற வட்டத்தில் நமது உடல் பிறந்து இறந்து விடுகிறது. செய்த வினையின்படி பஞ்ச பூதங்களின் சேர்க்கையால் உடல் ஏற்பட்டு வினை தீர்ந்த உடனே பஞ்ச பூதங்கள் சென்று விடுவதால் உடல் நாசமாகிறது. மாயாவின் மோகத்தினால் நிலையற்ற மனித உருவங்களை மகன் என்றும் மனைவி என்றும் புருஷன் என்றும் பல உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் சத்துவ குணத்தால் தெய்வத்தன்மையையும் ரஜோகுணத்தால் மனிதத்தன்மையும் தமோ குணத்தினால் அரக்கத்தன்மையும் பெறுகிறார்கள். செய்த வினையின்படி கர்மத்தை அனுபவிக்கிறார்கள். ஆகையால் ஞானிகள் பிறப்பினால் சந்தோஷத்தையும் இறப்பினால் துக்கத்தையும் பெறுவது இல்லை. கோடி கல்பங்களை ஜீவிக்கும் தேவர்களை செய்த கர்மாவை அனுபவிக்கிறார்கள். மனிதர்களாகிய நம்மை பற்றி சொல்ல வேண்டுமா? தேவர்களே கர்மாவை அனுபவிக்கும் போது மனிதராகிய நம்ம வந்து சொல்லவா வேணும், கண்டிப்பாக அனுபவித்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜீவத்திற்கு உடல் புகலிடம், உயிர் தேகத்தின் மேல் ஆதாரப்படும். தேகம் காலத்தின் ஆதீனத்தில் இருக்கும். காலமோ கர்மத்தின் படி நடக்கும். கர்மத்தின் படி ஒவ்வொரு உடலும் பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு என்ற நிலைகள் பெறுகின்றன. இப்படிப்பட்ட உடல் நிரந்தரமானது என்று எண்ணக்கூடாது. பிறப்புக்கு முன்பும் இறப்புக்கு பின்பும் இல்லாமல் வாழும் சில நாட்கள் இருக்கும் அந்த உடல் நீர்க்குமிழ் போன்றானது என்று நினைக்க வேண்டும். கர்மத்தின் படி சிலர் சிறு வயதிலும், சிலர் பருவத்திலும், சிலர் முதியோரானதும் இறந்து விடுகிறார்கள். ஆண் பெண் சேர்க்கையினால் உருவான இந்த உடல் மேல் தோற்றத்திற்கு அழகாக இருந்தாலும் உள்ளே மலம், மூத்திரம், இரத்தம், மாமிசம் போன்றவற்றினால் நிரம்பி இருக்கிறது.
கனவில் தோன்றிய பொருள் விழித்த பிறகு காணவில்லை என்று யாராவது வேதனைப்படுவார்களா? கனவில் தோன்றிய ஒரு விஷயம் நம்ம எந்திரிச்சவனை காணாமல் போயிடுச்சுன்னு யாராவது வருத்தப்படுவாங்களா? இதற்கு முன்பு நீ எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறாய், அவைகளில் நீ யாருக்கு தாயாகவும் மகளாகவும் மனைவியாகவும் இருந்தார் என்று உன்னால் கூற முடியுமா? உனக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு பிறவி எடுத்திருக்கேன்னு முதல்ல தெரியுமா? அந்த பிறவியிலெல்லாம் நீ யாருக்கு மகளாக பிறந்த, யாருக்கு நீ தாயாக இருந்த, யாருக்கு நீ மனைவியாக இருந்த, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உன்னால் சொல்ல முடியுமா? இவன் இறந்த பிறகு யார் வயிற்றில் பிறப்பான் என்று உன்னால் சொல்ல முடியுமா? உன்னோட குழந்தை குழந்தை நழுவியே இந்த குழந்தை இப்போ இறந்து போயிட்டான், அடுத்த பிறவியில் இவன் யாருக்கு மகனாக பிறப்பான் உன்னால் சொல்ல முடியுமா? அது உனக்கு தெரியுமா? இதெல்லாம் நீ அறிவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆகையால் நீ இவன் மேல் வைத்திருக்கும் பாசத்தை விட உயிரில்லாத இந்த உடலை ஈம சடங்குகளை செய்வதற்கு அவர்களிடம் ஒப்படைத்து விடு. அதனால் இவன் மேலே நீ வைத்திருக்கும் பாசத்தை கொஞ்சம் விட்டுட்டு இந்த உயிரில்லாத உடலை ஈம சடங்குகள் செய்வதற்காக இந்த ஊர் மக்கள்கிட்ட நீ கொடுத்துரு, ஒப்படைச்சிடு, அதான் உனக்கு வந்து நல்லது அப்படின்னு பிரம்மச்சாரி ரூபத்தில் வந்த நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட அவள், சுவாமி நீங்கள் கருணையுடன் உபதேசித்த தத்துவம் தர்மமானது, ஆனால் அது என் மனதில் நினைக்கவில்லை. நீங்கள் சொல்கிறது உண்மைதான், தர்மத்தின் படி நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஆனால் என்னோட மனது அதை வந்து கேட்டுக்கொள்ள மாட்டுது. நமது கர்மத்தின் படி பிறப்பு இறப்புகள் நடக்கும் என்றால் கடவுளை பூஜிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த அம்மா கேள்வி கேட்குறாங்க, அந்த பிரம்மச்சாரி ரூபத்தில் வந்த சுவாமியை பார்த்து வந்து கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான், ஆனால் என்னோடய மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது, நீங்கள் வந்து தர்மத்தை வந்து உபதேசிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா ஒரு கேள்வியும் கேட்குறாங்க, எல்லாமே கர்மம் படி தான் நடக்கும், கர்மம் படி தான் நடக்கும்னு சொல்கிறீங்க, பிறப்பு இறப்பு எல்லாமே வந்து கர்மாங்கிறீங்க, அப்போ இறைவனை பூஜிப்பதற்கான தேவையே கிடையாது, எதுக்காக கடவுளை பூஜிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. துன்பங்கள் வரும் பொழுது கடவுளை பூஜித்து அவற்றிலிருந்து காப்பாற்றப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? அப்படியே நானும் என் பாவங்களை போக்கிக் கொள்ள சத்குருவாகிய ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளிடம் தஞ்சம் புகுந்தேன். அவர் எனக்கு நீண்ட ஆயுளுடைய மகன் பிறப்பான் என்று வரம் கொடுத்தார், ஆனால் அது பொய்யாகிவிட்டது. இப்படியான அவர் புகழ் எல்லோருக்கும் தெரிவதற்காகவாவது நான் என் உடலை மாய்த்து கொள்வேன். சுவாமியை பூஜை செய்து, நரசிம்ம சரஸ்வதி அவர்களை பூஜை செய்து எனக்கு வந்து நீண்ட ஆயுளுடைய மகன் பிறப்பான் என்று அவர் ஆசீர்வதித்து எனக்கு வந்து குழந்தை வந்து பிறந்து அது பொய்யாகிருச்சு. இது வந்து இந்த உலகத்துக்கே தெரியணும், அவர் கொடுத்த அந்த வரம் வந்து பொய்யானது இந்த உலகத்துக்கே தெரியணும், அதற்காவது நான் வந்து என்னோடய உயிரை நான் வந்து மாய்த்து கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதற்கு அந்த சுவாமிகள் சொல்கிறாரு, இப்படி நீ அழுது புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது, உடனடியாக என்ன பண்ணு, உன்னோட இறந்து போன மகனோட உடலை எடுத்துக்கொண்டு அந்த பஞ்சநதி தீர்த்தத்தில் சங்கமத்தில் உள்ள அந்த அத்தி மரத்தின் அடியில் உன்னோட பையனோட உடலை கொண்டு போய் வை அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த பிராமச்சாரி சென்று விடுகிறார். என்ன சொல்கிறாரு, இந்த உடலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பஞ்சநதி தீர்த்தத்தில் அந்த அத்தி மரத்தின் அடியில் உன்னோட மகனோட உடலை கொண்டு போய் வைமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மச்சாரி போயிடுறாரு. அவர் கூறியதை போல் குழந்தையை தன் மடியில் கட்டி கொண்டு கணவனுடன் அத்தி மரத்தடிக்கு சென்று குழந்தையை அங்கு வைத்து வேதனையுடன் தன் தலையை பாதுகைகளின் மேல் அடித்து கொண்டு அழுகிறாள். அதனால் இரத்தம் வடிந்து பாதுகைகள் நனைந்து விட்டன. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னோட குழந்தையோட உடலை தன்னோட வயிற்றோடு கட்டி கொண்டு தூக்கி கொண்டு போகிறாங்க. அந்த அத்தி மரத்தின் அடிக்கு பஞ்சநதி சங்கமத்துக்கு போயிட்டு அந்த அத்தி மரத்துக்கு கீழே குழந்தையோட உடலை வைத்து விட்டு நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளோட பாதைகள் அங்கே இருக்கிற பிரதிஷ்டை செய்து வைத்திருக்காங்கன்னு அந்த பாதுகைகளில் தன்னோட தலையை மோதி கொண்டு அழுகிறாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க தலையை மோதி மோதி அழுகிறதுனால அவங்களோட தலையிலேருந்து ரத்தமே வடிந்து வர ஆரம்பிக்குது. பாதுகைகள் நரசிம்ம சரஸ்வதி அவர்களோட பாதுகைகள் முழுவதும் நனைந்து விடுகிறது அந்த இரத்தத்தால். இதற்குள் அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து, அம்மா நீங்கள் ஏன் இப்படி அழுது தலையை அழித்து கொள்வதனால், இப்படி அழுதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது,
உங்கள் தலையிலேருந்து ரத்தமாக வடியுது பாருங்கள், இவ்வளோ அழுகுறீங்களே, இதனால் என்ன புரிஞ்சினம் இருக்குது? இறந்து விட்ட பிள்ளை பிழைப்பானா? உங்கள் பையன் இறந்து போயிட்டான், இதை யாராலையும் மாற்ற முடியாது, எதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழுது வேற சாய போது இந்த இடத்தில் இரவில் யாரும் இருக்க மாட்டார்கள், ஆகையால் குழந்தையை ஈம சடங்குகள் செய்ய எங்களிடம் கொடுங்கள் என்று பலவிதமாக கேட்குறாங்க. டைம் வந்து ஆகிடுச்சு, மாலை நேரம் ஆயிடுச்சு, இரவு நேரம் வரப்போகுது, இரவு நேரத்தில் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, தயவு செய்து குழந்தையை கொடுத்துருங்க, உங்கள் குழந்தை இறந்து போயிட்டான், இனிமேல் என்ன செய்ய முடியும், தயவு செய்து குழந்தையை கொடுங்கன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இரவு நேரமாக ஆக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கம்மா, தயவு செய்து குழந்தையை கொடுங்கம்மான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவர்களிடம் பேச்சை வந்து அந்த அம்மா வந்து கேட்குற மாதிரி தெரியல. இப்போ யாரோட பேச்சையும் கேட்காம பிள்ளையை எடுத்து அழுது கட்டிக்கிறாங்க. ஏன்னா குழந்தையோட உடலை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு அந்த அம்மா தன்னோட குழந்தையோட உடலை அணைத்து கொண்டு அழுதுகிட்டே இருக்கா. அப்பொழுது ஊர்க்காரர்கள், இவள் நம் பேச்சை கேட்க மாட்டாள், நாம் இனிமேல் இங்கே இருக்க முடியாது, இவள்கிட்ட நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், இனிமேல் நம்மளோட பேச்சு கேட்குற மாதிரி தெரில, இனிமேல் நம்ம இங்கே இருக்க முடியாது, இரவு டைம் ஆகிடுச்சு, அதனால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு காலையில் வேணால் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமத்திற்கு ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நைட்டு போயிட்டு காலையில் வருவோம், இரவு போயிட்டு காலையில் வருவோம், காலையில் வந்தோம்னா இந்த குழந்தை இரண்டு நாளுக்கிட்ட ஆயிரும், குழந்தையோட உடல்லேருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கப்புறமாவது இவர் நம்மக்கிட்ட அதை கொடுப்பாங்கன்னு நம்புவோம். ஏன்னா குழந்தையோட உடல்லேருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சுனா இந்த அம்மா கண்டிப்பாக கொடுத்துருவான் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இந்த அம்மா வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இரண்டு நாட்களாக தூக்கமும் இல்லாமல் சாப்பாடும் இல்லாமல் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இதனால் அந்த அம்மா மிகவும் சோர்வு அடைந்து மயக்க நிலைக்கே போயிடுறாங்க. அப்படி அவங்க மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களோட கனவில் ஜடைகளுடன் உடலில் விபூதி தரித்து புலித்தோல் ருத்ராட்சங்களுடன் கைகளில் திரிசூலமும் தண்டத்துடனும் சுவாமி தரிசனம் தந்து, அம்மா நீ ஏன் இப்படி என்னை திட்டுகிறாய், உன் பிள்ளையை காப்பாற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி சவத்திற்கு விபூதி பூசி மூக்கில் காற்றை ஊதி, அம்மா உன் பிள்ளைக்கு உயிர் தந்து விட்டேன், இனி அழ வேண்டாம், அந்த பிள்ளையோட உடல் முழுவதும் விபூதியை பூசி அந்த பிள்ளையோட குழந்தையோட உடல் இருக்குல்ல, அந்த உடலில் முழுவதும் வந்து அந்த சாமி என்ன பண்ணுறது, கையில் வந்து திரிசூலமும் தண்டத்தோடு வந்த சுவாமி ஜடைமுடியோடு வந்திருக்காரு. ருத்ராட்ச மாலையெல்லாம் அணிஞ்சு அந்த கனவில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தையோட உடல் முழுவதும் வந்து விபூதியை பூசி அந்த குழந்தையோட மூக்கில் வந்து விபூதியை வந்து ஊதி விட்டுறாரு. ஊதி விட்டுட்டு அந்த அம்மா கிட்ட அந்த கனவுலேயே சொல்கிறாரு, இதெல்லாம் கனவுலேயே நடக்குது, அம்மா உன் பிள்ளைக்கு உயிர் தந்து விட்டேன், இனி நீ அழ வேண்டாம் என்று சொல்லி மறைந்து விடுகிறார். அப்படி சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிடுறாரு. அவள் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு அந்த கனவை நினைத்து, இது என்ன அதிசயம், இறந்தவன் பிழைப்பது சாத்தியமா, நான் என்ன நினைத்து கொண்டு தூங்கினனோ அதுதான் கனவாக வந்தது, நாங்கள் செய்த பாவம் இப்படி இருக்க சுவாமியை ஏசினேன் திட்டினேன் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டு இருக்கையில் பிள்ளையின் சவத்தில் சிறு அசைவு தென்பட்டது. இப்படி அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க, என்ன ஒரு அதிசயம், நான் என்ன நினச்சி தூங்கணும்னோ அதே கனவில் நடக்குது, சுவாமி வந்து ஏதாவது அதிசயம் நடத்தணும்னு நினச்சேன், அதே மாதிரி சுவாமி கனவில் வந்து செய்கிறாரு, இது நான் என்ன ஒரு பாவம் பண்ணிட்டேன், சாமியை போய் திட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்கள அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட குழந்தையோட உடலில் கொஞ்சம் அசைவு வந்து தென்படுகிறது. இதை பார்த்த அவள், இது என்ன, ஏதாவது பூதம் வந்து விட்டதோ என்று பயத்துடன் பிள்ளையை பார்க்கையில் அவன் மெல்ல எழுந்து, அம்மா எனக்கு பசியாக இருக்கிறது என்று சொல்லி அம்மாவின் அருகில் வந்தான். அவளுக்கு அற்புதமாக அம்மாவோட அருகில் வரான். சித்துப்போன தன் பையன் எந்திரிச்சு தன்னோட அம்மாக்கிட்ட வந்து, அம்மா எனக்கு பசிக்குதுமான்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் வந்து நடக்குது. அந்த அம்மாவோட மார்பகங்களில் பால் வந்து சுரக்குது. அவள் குழந்தைக்கு பால் கொடுத்து உறங்கி கொண்டிருந்த கணவனை எழுப்பி அங்கு நடந்ததை எல்லாம் சொல்கிறான். ஒரு இளம் தாய்க்கு மார்பகங்களை இயற்கையாக பால் சுரக்கிற மாதிரி அந்த அம்மாவோட மார்பகங்களை இயற்கையாக பால் சுரக்குது. அதிசயம்,
இழந்து போன தன்னோட குழந்தை மீண்டும் வந்துட்டான், வந்தது பசிக்குதுன்னு சொல்கிறான். தன்னோட மார்பகங்கள் வந்து இயற்கையாக திடீர்னு பால் சுரக்குது. அந்த குழந்தை பசியாறுவதற்காக பால் கொடுத்து கொண்டே தன்னோட கணவனை எழுப்பி அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறான். கணவன் மனைவியும் இருவரும் சேர்ந்த தம்பதிகள் இருவரும் குழந்தையுடன் அத்தி மரத்தை சுற்றி வராங்க, வலம் வராங்க. வலம் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து சுவாமியை துதிக்கிறாங்க, துதித்து பாடுறாங்க. எப்படி துதித்து பாடுறாங்கன்னா, அந்த அத்தி மரத்தை சுற்றி வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து, குருமூர்த்தி குருமூர்த்தியே உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும், குருமூர்த்தியே உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும், நீங்கள் பக்த வக்ஷலனும் உலகை காப்பாற்றுபவரும் ஆவீர்கள், மும்மூர்த்திகளின் அவதாரம் நீங்கள், உங்களை போற்ற யாராலும் முடியாது, எங்கள் தவறுகளை மன்னித்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டி குழந்தையுடன் சங்கமத்தில் நீராடி அந்த நீரினால் பாதுகைகளையும் அத்தி மரத்தையும் அபிஷேகம் செய்து பூஜை செய்கிறார்கள். என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தை வந்து சுற்றி வர்றாங்க. அந்த நதி சங்கமத்தில் தன்னோட குழந்தையோடு சேர்ந்து நீராடுறாங்க. அப்புறம் அந்த நீர் அந்த பஞ்சநதி தீர்த்தத்துலேருந்து நீரை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நதி சங்கமத்திலேருந்து நீரை கொண்டு வந்து அத்தி மரத்திற்கும் பாதுகைகளுக்கும் வந்து அபிஷேகம் செய்கிறாங்க. சுவாமியோட பாதுகைகளையும் அத்தி மரத்திற்கும் அபிஷேகம் செய்து பூஜை செய்கிறாங்க. இப்படி அவங்க செஞ்சிட்டு இருக்கும்போது பொழுது விடிஞ்சிருது. பொழுது விடிந்ததற்கு அப்புறமா அந்த குழந்தையோட இறந்து போயிட்ட அந்த குழந்தையோட உடலை எரிப்பதற்காக ஊர்லேருந்து மக்கள்லாம் வராங்க. ஆனால் வந்து பார்த்தா இறந்து போன குழந்தை பிழைத்து இருக்கிறது, உயிரோடு இருக்கான். அவங்க எல்லாம் பூஜை பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம், அதிசயம், எப்படி நடந்தது இது அப்படின்னு ஸ்ரீ குருவோட மகிமையை நினைத்து அவங்க எல்லாரும் அப்படியே மெய் சிலிர்த்து வந்து போகிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க. அந்த பஞ்சநதி சங்கமத்தில் நீராடி ஊர் மக்கள் அனைவரும் வந்து அத்தி மரத்திற்கு அபிஷேகம் செய்கிறாங்க. சுவாமி அவர்களோட பாதத்திற்கு வந்து அபிஷேகம் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா இணைந்து எல்லாரும் வந்து சாமி கும்பிட்றாங்க. ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி அவர்களின் சக்தியை போற்றி புகழ்கிறாங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் செஞ்சுருக்காரு தன்னோட பக்தியோட வாழ்க்கையில் அப்படின்னு அவரோட அருளையும் அன்பையும் புரிந்து கொண்டு எல்லாரும் அவரோட மகிமையை போற்றி துதி பாடுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போகிறாங்க பக்தியோட. இதுக்கு முன்னாடி எல்லாரும் எந்த அளவுக்கு பக்தியோடு இருந்தாங்களோ அதை விட அதிக அளவு பக்தியோடையும் சாமி அவர்கள் மேல் கொண்ட நம்பிக்கையோடையும் அவங்க அவங்களோட வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. பிறகு அந்த குழந்தை நன்றாக படித்து நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை நீண்ட ஆயுளோடையும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அந்த குழந்தை வந்து வாழ்கிறான். இந்த கதையை வந்து நாமத்தாரகன்ற சித்த முனிவர் சொல்கிறாரு. நாமத்தாரகா, ஸ்ரீ குருவின் மகிமையை பார்த்தாயா? ஸ்ரீ குரு அந்த அத்தி மரத்தடியில் எப்பொழுதும் இருந்து கொண்டு தன்னிடம் தஞ்சையமடைந்தவர்களின் துன்பங்களை துடைத்து அவர்களை காப்பாற்றுவார். நாமத்தார்கள் என்ன கேட்டார், ஸ்ரீ குரு அந்த அத்தி மரத்திலேருந்து கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னீங்க, அமரபுரத்திலிருந்து கந்தர்வபுரத்திற்கு போயிட்டார். அப்படி போனதுக்கு அப்புறமாகவும் அமரபுரத்திலிருந்து அருள் புரிவார்னு சொல்லிட்டு போயிருக்கதா சொன்னீங்க. அப்படி அவர் அந்த அமரபுரத்தில் அந்த அத்தி மரத்தின் அடியில் இருந்து கொண்டு செய்த அதிசயம் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டார். அதற்காக தான் இந்த கதையை வந்து நாமத்தாரகனுக்கு சித்த முனிவர் சொன்னார். அதான் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு கேட்குறாரு, பார்த்தியா இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அவர் அந்த இடத்த விட்டு போனாலும் அந்த அத்தி மரத்தில் இன்னும் அவர் வாசம் செய்கிறார். தேவதைகள் அங்கே இருக்காங்க. இன்னும் அந்த மரத்திற்கு வந்து சக்தி வந்திருக்கு. இப்படி பூஜை செய்தவர்களோட வாழ்க்கையில் நிறைய அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு அந்த மரம் அந்த அத்தி மரம் உண்மையாகவே ஒரு கல்பக விருட்சம் அப்படிங்கிறத சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாரு. இந்த பாகமும் இதோடு முடியுது. இந்த பதிவும் 32 பாகங்கள் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். நாளைக்கு பதிவு 33 பாகம். 33 நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். தொடர்ந்து இந்த குரு சரித்திரம் கேட்பதால் நம்ம
நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. கூடிய சீக்கிரமே அந்த நல்ல விஷயத்த நம்ம சாய் குடும்பத்திலேருந்து சொல்லுவீங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.